மத்திய அமைச்சரை முழுவதும் 3500 ரூபாய் வாங்கி கொண்டு குடும்பம் நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம். அமைச்சர்கள் 3500 ரூபாயில் ஒரு குடும்பத்தை நடத்த இயலும் என்று காட்டட்டும். ஸ்ரீ கே சுப்பாராயன்ஜி வணக்கம். ஒரு அரசாங்கம் எப்படி நடைபெறக்கூடாது என்பதற்கு நோய் தொற்று காலத்தை நிர்வகித்த இந்த அரசாங்கத்தின் மூலம் தெரிய வருகிறது. ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இன்று வரையிலும் இவ்வளவு மோசமான நிர்வாகம் செய்கிற ஒரு அரசை இதுவரை இந்தியா கண்டதில்லை. இது ஏதோ எதிர்க்கட்சி என்கிற முறையில் வெறுப்பால் சொல்லுவது அல்ல, நடைமுறை அனுபவங்களின் மூலம் கிடைத்த விவரங்களின் அடிப்படையிலே இந்த மதிப்பீட்டை வெளிப்படுத்துகிறோம். முதலில் 2020 ஜனவரியிலேயே WHO உலகத்தின் புகழ்பெற்ற மருத்துவ விஞ்ஞானிகள் எல்லோருமே பெண்டமிக் எவ்வளவு தீங்கு செய்ய இருக்கிறது என்பது குறித்து எச்சரித்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எச்சரிக்கையை கவனத்திலே கொண்டு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. அதுதான் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மூல காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரி அறிவித்ததற்கு பின்னர் ஒன்று தடுத்திருக்க வேண்டும், தடுக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்றால் ட்ரம்பை கூட்டிக் கொண்டு இங்கே வந்து அவருக்கு நமஸ்தே விழா நடத்தினார்கள். இதன் மூலம் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் மெடிக்கல் செக்அப் செய்யப்படவில்லை, எந்த ஏர்போர்ட்டிலும் மெடிக்கல் செக்அப் நடக்கவில்லை. இதன் மூலம் இந்த அரசாங்கம் இந்திய நாடு முழுவதையும் இந்த நோய் தொற்று பரவ காரணமாக இருந்தது என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இதை தடுப்பதற்கு என்று இவர்கள் எடுத்த நடவடிக்கைகளில் எதுவுமே முறையாக இல்லை. பொதுத்துறை நிறுவனங்களின் மூலம் லட்சக்கணக்கான டோஸ் மருந்து தயாரித்திருக்கலாம். ஆனால் இந்த அரசு இரண்டு தனியார் கம்பெனிகளுக்கு அவற்றை கொடுத்து அதன் மூலம் தனிப்பட்ட கம்பெனிகள் லாபம் பெற அனுமதித்ததே தவிர பொதுத்துறை நிறுவனங்களின் மூலம் தடுப்பூசி தயாரித்து எல்லோருக்கும் முறைப்படி இந்த வேக்சின் விநியோகிக்கப்பட்டிருக்குமானால் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. அதை செய்த குற்ற செயல் இந்த அரசாங்கத்தினுடையதாகும். எனவே இந்த அரசு மக்களுக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகளில் இந்த நோய் தொற்று காலத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்க வேண்டுமானால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்ததற்கு எது காரணம்? திடீர் என்று அறிவிப்பது, துக்கத் தர்பார் மாதிரி திடீர் என்று அறிவிப்பது, ஊரடங்கை அறிவிப்பது. லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை போனார்கள், பல்வேறு குழந்தைகள் மரணம் அடைந்தன. இதற்கு யார் காரணம்? எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முறையில் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் திடீர் என்று ஊரடங்கை அறிவித்ததும், அதே மாதிரி மற்ற MSMEs முழுவதும் முடங்குவதற்கும் இந்த அறிவிப்பு தான் முழுமுதற் காரணமாயிற்று. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமே மாநில முதலமைச்சரே மத்திய அரசிடம் நேரடியாக கேட்டிருக்கிறார், செங்கற்பட்டில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வேக்சின் காம்ப்ளெக்ஸ் இன்று வரையிலும் 900 கோடி செலவழித்து UPA கவர்மெண்டால் உருவாக்கப்பட்டது, பயன்படுத்தப்படவில்லை. அவற்றில் மட்டும் உற்பத்தி செய்திருந்தால் ஏற்றுமதி செய்திருக்கலாம், உள்நாட்டு தேவைகளையும் நிறைவு செய்திருக்கலாம். ஆனால் பொதுத்துறையை கண்டால் நம்முடைய பிரதமருக்கு உடன்பாடு இல்லை. தனியார் துறையின் மீது இருக்கிற அக்கறை பொதுத்துறைக்கு இல்லை. பொதுத்துறையின் மூலம் வருகிற வருமானம் அரசின் கருவூலத்துக்கு வரும். ஆனால் தனியார் துறையின் மூலம் இருந்து வருகிற வருமானம் முழுவதும் தனிப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் போய் சேர்கிறது. எனவே இந்த நோய் தொற்று காலத்திலும் கார்ப்பரேட் கொள்ளையடிப்பதற்கு முழுக்க இந்த அரசு உறுதுணையாக இருந்தது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி அடுத்து பார்த்தோமேயானால் இதில் இறந்தவர்கள் பற்றிய கணக்கே இல்லை. பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறக்க யார் காரணம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகளை
தகுந்த நடவடிக்கைகளின் மூலம் காலத்தில் தீர்க்க தவறியதால் தான் இவ்வளவு மரணங்கள் நடைபெற்றன. எனவே அரசாங்கம் மரணமடைந்த குடும்பம் முழுவதற்கும் கொரோனாவால் மரணமடைந்த குடும்பம் முழுவதற்கும் நட்டஈடு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆஷா வர்க்கர்கள் முன்களப் பணியாளர்கள் அவர்கள் இந்த காலத்தில் வீடு வீடாக சென்று பணியாற்றியவர்கள் ஆஷா பணியாளர்கள் தான். அந்த ஆஷா பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிற ஊதியம் எவ்வளவு? ஊதியமே வழங்கப்படுவதில்லை. வெறும் 3500 ரூபாய் அந்த குடும்பம் பிழைக்குமா? மத்திய அமைச்சரை முழுவதும் 3500 ரூபாய் வாங்கி கொண்டு குடும்பம் நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம். அமைச்சர்கள் 3500 ரூபாயில் ஒரு குடும்பத்தை நடத்த இயலும் என்று காட்டட்டும். பின்னர் நீங்கள் ஆஷா பணியாளர்களுக்கு 3500 கொடுக்கலாம். எனவே இங்கே நான் வலியுறுத்த விரும்புவது, ஆஷா பணியாளர்கள் முழுவதும் நிரந்தர தன்மையுள்ள வேலை செய்கிறார்கள், காலை முதல் மாலை வரை செய்கிறார்கள். எனவே அவர்களை நிரந்தரமாக்கி அவர்களுக்கு நியாயமான முறையில் ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நிறைவாக நிறைவாக நான் குறிப்பிட விரும்புவது, நோய் தொற்று காலத்தில் இந்த அமைச்சரவை மக்களின் நலன்களை காப்பாற்ற தவறிய குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை ஆளுவதற்கு தகுதியற்றது என்பதை நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன்.